வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹேஷ் ப்ரவுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்க நைஸாக நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி அது துருவும்போது தண்ணியில் போட்டு துருவுங்க, வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கருத்துறோம். துருவிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி உதிர உதிராக வந்துடும். இப்போ அது கூட தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கோம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மைதா மாவு 4 ஸ்பூனு. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதிகமாக உப்பு தேவையில்லை. தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க, அதுவே கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். நல்லா மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் தட்டிக்கலாம். கையில் வச்சு வெளியில் போகாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சுற்றி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் தயார் பண்ணிக்கோங்க. வெளியில் இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், காஞ்சிருச்சு. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ தட்டி வச்சுதான் அதில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ ஹேஷ் ப்ரௌன் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.